இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஒரு காரியம் என்னவென்றால், இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். கர்த்தர் பேசும் பொழுது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறீர்கள் என்றால் கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. கர்த்தர் பேச வைக்கணும்னு சொல்ல இருதயத்தை கடினப்படுத்துகிறீங்க, இருதயம் வந்து மற்ற காரியங்களால் ஆட்கொள்ளப்படுகிறது என்றால் தேவன் பேசுகிறது கேட்காது. குறிப்பாக எப்போ இருதயம் கடினப்படும் என்றால், இருதயம் சொல்லும்பொழுது மனதை சொல்கிறேன், வேதம் வந்து இருதயம் மனதை வந்து இன்டர்சேஞ்சபிள், ஆவி வந்து கடினமாகவே ஆகாது. தேவனுக்கென்று வாழாமல் தொடர்ந்து ஒரு விசுவாசி பாவத்தில் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க, பாவ வாழ்க்கை, பாவ வாழ்க்கையிலேயே வாழ்க்கையின் அம்சமாக இருக்கிறது என்றால் தேவன் பேசுவார், ஆனால் அவருக்கு கேட்காது. அப்பப்போ மனம் திரும்புகிறார், திரும்பி அதே வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்றால் தேவன் நரகம் கொண்டு போக மாட்டார், பரலோகத்துக்கு மிஸ் ஆக மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆவி முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் போகிறதோ நரகம் போகிறதோ அது நான் விஷயம், தேவன் பேசுகிறது உங்களால் தெளிவாக கேட்க முடியாது. ரொம்ப முக்கியங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்கிற சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ எப்படினாலும் வாழலாம் இல்லையா, கிருபை பெருகுன்னு நினச்சோம்னா தேவன் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு இருதயம் ஹார்டாக மாறிடும். இன்னைக்கு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் செய்கிற சில செயல்கள் மூலமாக தேவனை பேச வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பரிசுத்தமான செயல்கள், பரிசுத்தமான கிரியைகள் மூலமாக தேவனை பேச வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது தேவனை பேச வைக்காது. உங்கள் செயல்கள் தேவனை கேட்ட விதத்தில் தேவனோடு இருந்தீங்கன்னா தேவன் பேசுகிறது உங்களுக்கு விளங்கும். ஆவியும் இந்த உலக மண்டலத்தினை இணைக்கிறது வந்து நடுவில் இருக்க ஆத்மா தான், கணுக்கள் போல இருக்கிறது, ஜாயின்ஸ் மாதிரி இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தை முழுவதும் உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலகத்துக்கேற்ற காரியங்களோடையே மனது டோட்டலாக ஆக்குபை பண்ணிவிட்டது என்றால் தேவன் பேசுகிறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. உலக காரியங்கள் சென்சிட்டிவாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும், தேவன் பேசுகிறது கேட்கவே கேட்காது. ஆனால் தேவன் பேசுகிறாரா, பேசிகிட்டே இருக்கார், ஏன்னா ஜாயின்ஸ் கிடைக்கல. அவர் ஒரு அலைவரிசையில் பேசிகிட்டு இருக்கார், நீங்கள் வேலை அரைவரிசையில் டியூன் ஆகிட்டீங்க. சதா உலக எண்ணங்கள், உலக சிந்தைகள், உலக பேச்சுக்கள், உலக மனிதர்களோடு அதிக சவகாசம், புறங்கூறுகிறவர்கள், அவர்களோடு நல்லா பழகிறீங்க, அதெல்லாம் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். புறங்கூறுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், அடுத்தவங்களை பற்றியே சதா பேசுவாங்க, தெரியுமா, இங்கே தெரியுமா, அங்கே தெரியுமா, அந்த அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களோடையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ஆவிக்கு டியூன் ஆகவே இல்லை, மற்ற காரியங்களுக்கு டியூனாக இருக்குது. அது உங்கள் அவங்க பேசும்பொழுது உங்களுக்கு இன்பமாக இருக்கும். அப்படியா அப்படியா, எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கு தெரியலையே, பக்கத்து வீட்டில் நடக்கிறது கூட தெரியல, நான் ஒரு கூமட்டியாக இருக்கேன் பாருங்கள், அப்படி கூப்பிட்டா இருக்கிறது நல்லது. உலக காரியம் கேட்காம தேவனுடைய காரியத்தில் மட்டும் மனது அப்படியே டியூனா இருக்கிறது என்றால் இருதயம் சென்சிட்டிவா இருக்கும். தேவன் பேசுகிறது அப்படி வாயை திறக்கும் போதே உங்க மனது டியூன் ஆயிரும். டியூன் பண்றது ரொம்ப முக்கியங்க. மனதை ஆன் பண்ணி இருக்கணும், டியூன்ல இருக்கணும். தொடர்ந்து வேற எதுலையும் கவனம் செலுத்தாமல் தேவனுடைய காரியில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா தேவன் பேசுகிறது அழகா தெரியும். சாமுரால் ஒரு தடவை சுமித் விக்ரமசூத்த பார்க்க போவார். அவர் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறதுனால ஒரு பேப்பரை உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பார். அவர் கூப்பிட்டோன்னு டக்குன்னு உள்ளே போனோன்னா சுமித் விக்ரமசூத் சொல்லுவார், நீ வா, பேப்பரை வெளியே வச்சுட்டு. அந்த மனுஷன் உலக நியூஸ் கூட படிக்க மாட்டாருங்க. அதனால அந்த மனுஷனோட ஆவிங்கிறது பயங்கர சென்சிட்டிவாக இருந்துச்சு. 20 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பினாருங்க. தேவன் பேசுகிறது தெரியும், தெளிவாக தெரியும். அதான் உணர்வுள்ள இருதயம், சென்சிட்டிவாக இருதயத்தை வச்சிருக்கிறது.